இல்லை இப்போ நான் அஸ்ட்ராலஜிலாம் சொல்கிறேன் சார், அவ்வளோ ஈஸியாக ரெண்டு ஜாதகங்கள் பிறந்துறதில்ல. இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிற பொழுதே பார்த்தீங்கன்னாங்க, ஒரு 25 பொண்ணில் ஒரு பொண்ணு தான் ஒரு பையனுக்கு பிறந்துறா. அது மாதிரி நண்பர்கள் கூட ஒரு காலேஜில் நம்ம படித்தோம்னா ரெண்டு திக்கஸ்ட் நண்பர்கள்ங்கிறது ரொம்ப ரேர். அது மாதிரி இவங்களுடைய கருத்து வேற்றுமைக்கு வந்து சார் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதாவது திருமுருகன் காஞ்சியுடைய பிரின்ஸிபலுக்கு நேர் ஆப்போசிட் பிரின்ஸிபல் வந்து நம்ம சீமான் இருக்கார். இப்போ சீமான் என்ன சொல்கிறாரு, இந்த தமிழில் பிறந்த தமிழ் தாய்மொழியை கொண்ட மனிதர்கள் மட்டுமே இந்த தமிழர்கள் வாழும் தேசத்தை ஆளுங்கிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம திருமுருகன் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமியில் பிறந்த வளர்ந்த எல்லாத்துக்கும் அதுக்கான உரிமை உண்டு, நாங்களும் அவங்களுக்காக கஷ்டப்பட்டுருக்கோம், பாடுபட்டுருக்கோம், நாங்கள் பாடுபடுறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லி அவர் லாஜிக் சொல்கிறாரு. அதில் இரண்டு பேருமே சொல்கிற நாட்டுக்காக ஸ்டேட்டுக்காக பாடுபடுறேன் அப்படிங்கிற சொல்கிறதுல பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னுடைய கருத்து என்னென்னா, இரண்டு சக்தி ஒன்றுக்கு ஒன்று மோதி அந்த சக்தியை சேதாரம் பண்ணிக்குது. இப்போ வந்து உண்மையாலுமே டிஎம்கே தான் ஏடிஎம்கே தான் சைக்காலஜிக்கலாகவே ஜனங்கள் நிற்க வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த சின்ன லெவல்லேருந்து மேலே வந்துட்டு இருக்கிற ஜனங்கள் சின்ன லெவல்லையே சண்டை போட்டுக்கிறீங்க. அதற்கு பதிலாக இந்த இடத்துல என்டையராகவே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தமிழ் முருகர் எங்களுடைய தாத்தா அவர் மட்டுமே நாங்கள் வழிபடுறோம் அப்படிலாம் போகிறது, அந்த கடவுள் வழிபாடு அதெல்லாம் வந்து ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம். ஒருத்தர் முருகர் கும்பிட்றாரு, ஒருத்தர் கருப்புசாமியை கும்பிட்றாரு, ஒருத்தர் பிள்ளையார் கும்பிட்றாரு, ஒருத்தர் முனிப்பன் கும்பிட்றாரு, ஒருத்தர் சேவல் எடுத்து பொங்கல் வைக்கிறான், ஒரு வெண்பொங்கல் வைக்கிறான். இதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட அந்தந்த ஜாதி அந்தந்த சம்பிரதாயத்துக்கு இருக்கக்கூடிய விஷயங்களுக்குலாம் நம்ம போக வேண்டாம். இந்த சிவன் வழிபாடு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, 6000-7000 வருடங்களுக்கு முன்னாலேயே சென்ட்ரல் ஏசியாவிலேருந்து பரவி வெவ்வேறு நாடுகளுக்கு போய் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வழிபாட்டு முறையினால் மட்டுமே வந்து கொஞ்சமாக அது பிக்கப் ஆகி தான் ஜாதியை உருவாச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ இவ்வளோ பலமானமாக ஆண்டாண்டு காலமாக ரத்தத்தில் ஊறி இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி வந்து சீமான் மாதிரி ஆட்களும் ஒரு திருமுருகன் காந்தி மாதிரி ஆட்களும் எடுத்து எரிஞ்சிட முடியும்? பெரியார் முயற்சி பண்ணது இன்றைக்கு வரைக்கும் நடக்கலையே. அவர் என்ன நினைச்சாரோ அது ஒரே 1% கூட நடக்கலை. அவர் எதையுமே சாதிச்சிடல. அவர் வந்து சொன்னார் ஜாதி இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லைன்னு. இன்றைக்கும் பெருந்தெருவில் கவுண்டரை தான் வந்து கேண்டிடேட்டாக போடுறாங்க, பொள்ளாச்சியில் செட்டியார் தான் கேண்டிடேட்டாக போடுறாங்க, சேலத்தில் வன்னியார் தான் கேண்டிடேட்டாக போடுறாங்க, காஞ்சிபுரத்தில் ஒரு முதலியார் தான் கேண்டிடேட்டாக போடுறாங்க. ஒன்றும் வந்து ஜாதி அழிஞ்சிடல. இது பெரியாரே தோற்றுப்போன ஒரு விஷயம். இது தோற்றுப்போனதல்ல, இது ஒரு நீண்டகால போராட்டம். இவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கண்ணா. பாரதிராஜா சார் மாதிரி ஒரு கிரேட் சீனியர், அவர் பேசுகிறது எவ்வளோ ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயம். இது இந்த மாதிரி ஒரு சீனியர் மூலமாக நீங்களாம் ஒன்று சேர்ந்துருங்க ப்ளீஸ். இந்த ஜாதி வேண்டாம், இந்த மொழி வேண்டாம். நம்ம சவுத் இந்தியாவில் கூட எல்லா மொழியுமே ஒரு ஆதியிலிருந்து பிரிஞ்சது. நீங்கள் தெலுங்கு ஒரு 2000-3000 வருடங்களுக்கு முன்னால் தமிழ் இருந்தோ அல்லது தமிழ் ஆதியிலிருந்தே பிரிஞ்சிருக்க முடியுங்கிறா. திராவிட ஆதியிலிருந்து பிரிஞ்சதுதான் சொல்லி தான் இன்றைக்கு சயின்ஸ் சொல்லுது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் ஒன்று ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் விட்டுருக்காங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி. அதன் பிறகு நீங்கள் பார்த்துனாங்க, நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 5000-7000 வருஷமாக நாம் எல்லாருமே ஒன்று தான். நான் வேறு, தெலுங்கன் வேறு, கன்னடிகன் வேறு இல்லை. ஆக்சுவலி எல்லாத்து ரத்தமும் குரோமோசோமும் ஒன்று. அப்போ ஏன் இன்றைக்கு கொஞ்சம் மேதாவித்தனம் வந்த பிறகு அதையெல்லாம் நம்ம ஏன் வேண்டான்னு சொல்லணும்? அப்புறம் பார்த்துக்கலாங்கிற நான். நீங்களும் ஒன்று சேருங்க. ஒன்று சேர்ந்தீங்கனால் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு நீங்கள் ஒரு மாற்றாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இளைஞர்கள் உங்கள் பின்னால் நிற்பாங்க. ஃபஸ்ட்டு என்டையராகவே காம்ப்ரமைஸ் ஆயிருங்க. ஒரு நாள் தனியாக உட்காந்து பேசி இன்னொரு விஷயத்தை நாங்கள் தூக்கி எறிஞ்சிட்டோம். இன்று எங்களுக்கு தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டில் வரல எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கணும். ஒரு ஸ்டெப் வாங்க. இங்கே வந்து ஒரு சினிமா நடிகர் இருக்கார்னா அவர் என்ன மேதையா, அவர் என்ன ஞானியா, அவர் எல்லாம் தெரிஞ்சவரா? இல்லவே இல்லையே. ஆனால் அந்த ஜனக்கவர்ச்சி அவர்கிட்ட இருக்கு இல்லையா வீதி வரைக்கும். அதனால் ஒரு ஓட் பேங்கை கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் ஓட் பேங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. தயவுசெய்து இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகி ஒற்றுமையாகி எல்லா தமிழர் தலைவர்களும் ஆக்ரோஷமாக எல்லாம் ஒன்று சேருங்க. அதே டைமில் இந்த ஆக்ரோஷத்தை கொள்கையில் காட்டிக்கிங்க. எந்நேரம் டெய்லி போராட்டம் போராட்டம்னு ஜனங்க போராட்டத்தை பார்த்து பழகிட்டாங்க. அதுலேருந்து வெளியில் வந்து கிரவுண்ட் லெவலில் இறங்கி ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு வழி சொல்லுங்கள். மொழியை காப்பாற்றுற வழி வேண்டியதில்லை. வெள்ளக்காரனால் தமிழ் அழிக்க முடியல. இந்த ஹிந்தி என்ன எது வந்தாலும் தமிழ் அழியாது. எவன் அழிக்க நினைகிறானோ அவன் தான் அழிவான்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. நம்ம யாரையும் நம்மளை எவனாலையும் அழிக்க முடியாது, நம்மளால எவனையும் அழிக்க முடியாது. பெட்டர் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருங்க ப்ளீஸ். அதை தவிர முற்றிலும் சீமான் தோக்க போகிறாரு, முற்றிலும் திருமணம் காந்தி தோக்க போகிறாரு. அவங்க ரெண்டு பேருக்கு வயசாயிரும், கிழவனாகி பெரியார் மாதிரி தடி ஒண்ணிட்டு போயிடுவாங்க. இதை தவிர வேறு எதுவும் நடக்க போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு டிஎம்கேல ஒருத்தர் லீடு இருப்பாங்க, நாளைக்கு கலைஞர் இவர் கமல் லீடு இருப்பார், வேறு யாராச்சும் நாளைக்கு விசால் சார் வந்து லீடு இருக்கலாம், நாளைக்கு அஜித் வந்து லீடு இருப்பார். இது நடக்கத்தான் போகுது. நீங்கள் தமிழ் தமிழ் ஒரு செயல் சொல்லிகிட்டே இருக்க போகிறீங்க. இது நீங்கள் சொல்லுவது உங்களுடைய உரிமை, வாழ்வது அவங்களுடைய உரிமைன்னு போயிடும். நாட்டை ஆளுன்னா ஒன்று சேர்ந்துருங்க. ஃபைன், தேங்க்யூ.